நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மக்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை ரெண்டு கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து பேசி இந்தியாவை வல்லரசாக்க போகுதுன்னு நினச்சா நாடாளுமன்றத்தையும் முடக்கி வச்சுருக்காங்களாம் எதிர்கட்சிகளும் ஆளக்கூடிய பாஜகவும். ஏப்பா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு மக்கள் போய் தட்டி கேட்டால் அதெல்லாம் நீ பேசக்கூடாது, ஓட்டு போடும்போது காசு வாங்கினில ஓரமாக போய் உக்காரியா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சி விட்டுறாங்க. சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத சேட்டலைட் சேனல் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது மணிப்பூரில் இருக்கக்கூடிய கலவரத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க நாடாளுமன்றத்தில், மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி. ஆனால் அந்த ரெண்டுலையுமே வந்து அதை பற்றி பேசியிருக்காங்களான்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அதற்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிறாங்க. அவர் ஏன் ஒத்துழைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஜெகதீப் தன்கர், இந்த ஜெகதீப் தன்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்கத்தில் அவர் ஏற்கனவே ஆளுநராக இருந்தார், பாஜகவோட கையால் தான். ஆம் ஆத்மியை சேர்ந்த ஒருத்தரை சஸ்பெண்டே பண்ணியிருக்காரு. சரி, இதெல்லாம் எதுக்குப்பா பண்ணுறீங்க, மணிப்பூரில் ஏப்பா பேச விட மாட்டீங்க, அதை முதல்ல சொல்லப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி எண் 193 கீழ பேச விடுங்கன்னு மக்களவையில் சொல்கிறாங்க. விதி எண் 176 கீழ மாநிலங்களவையில் பேசுங்கன்னு பாஜக சொல்கிறாங்க. அந்த பேச சொல்லிட்டாங்கல்ல, அப்போ பேச வேண்டியதானே, விதி எண் 193லையும் 176லையும் பேசி தொலைய வேண்டியதானே யா மக்களுக்காக அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் அதை பேச முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான சூழ்நிலை. எதனால் பேச முடியாதுங்கிறீங்க? அதோட கூட ஒரு நம்பர் இருக்குது, 267, அதில் தான் பேசணும் அப்படின்னு தான் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. எப்பா நம்பர் கூட இருக்குங்கிறதுக்காக அந்த விதியனில் தான் பேசணும் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஆனால் விதியன் 267 கீழே பேசினாங்கன்னா அவை நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே ஒத்தி வச்சுட்டு முழுக்க முழுக்க மணிப்பூரை பற்றி மட்டுமே பேசி அதில் மாநிலங்களவையில் தீர்வும் காணப்படும், கடைசியில் குற்றவாளி நரேந்திர மோடிஜி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிர்கட்சிகள்லாம் முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா அது சேட்டலைட் சேனல் மூலியமாக செய்தியாக வந்துடும், பத்திரிகைகள்லாம் பிரசுரிச்சிருவாங்க. அப்போது மாநிலங்களவையில் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய விதி எண் 267 கீழே பேசுறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கும்போது அந்த ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 12 வரைக்கும் முதல்ல அவையை ஒத்தி வைக்கப்பட்டுச்சு, அடுத்து 2 மணி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டுச்சு, 3 வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டுச்சு, கடைசி வரைக்கும் அது சபை நடவடிக்கைகள் வந்து முடக்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய உறுப்பினர் வந்து சஞ்சய் சிங் அப்படிங்கிற நபர். இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அவையினுடைய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டு அவரோட வந்து மணிப்பூரில் உள்ள பிரச்சனையை பற்றி பேசுங்கன்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறார். உடனே சபாநாயகர் என்ன பண்ணுறார், ஐயோ இந்தியாவுக்கே ஆபத்தான ஒரு விஷயத்தை பண்ணிட்டியே, சபையில் வந்து நடுவில் வந்து குக்குரல் இடலாமா, அது எவ்வளோ பெரிய தப்பு, இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டியப்பா ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டார். சரி, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க நல்லது, மணிப்பூரில் அவ்வளோ கலவரத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய நபர்களை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. சரி, இப்போ 267 சொன்னீங்களே நம்பர் பெருசாக இருக்குங்கிறதுனால அதிலெல்லாம் விவாதம் வந்து நடந்த அப்படி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விதி எண் 265 இல்லை இதுக்கு முன்னாடிலாம் வந்து பேச விட்டுருக்காங்களா மாநிலங்களை வேலை மக்களை வேலை அப்படின்னு கேட்டால் ஆமாம் பேச விட்டுருக்காங்க. இதுவரைக்கும் 2016 வரைக்கும், 1990 அப்புறம் 2016 வரைக்கும் 11 தடவை மட்டும்தான் அந்த விதி எண் 267 கீழே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக வெங்கையா நாயுடு வந்து இருந்தார் இல்லையா, யார் குடியரசு துணைத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் இதுக்கான வாய்ப்பே கொடுக்கல. இப்படி தொடர்ந்து பாஜக காரங்க தான் தொடர்ந்து மக்களவையிலையும் சபாநாயகராக இருக்காங்க, மாநிலங்களவையிலையும் சபாநாயகராக இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சட்டமாகவும் மாறுது, விதியாகவும் மாறுது. விதி எண்ணுக்கு கீழே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதில் சொல்யூஷன் காணலாம் அப்படின்னாலும் அதுவும் முடியாமல் போயிடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மணிப்பூரில் அப்போ என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால் சில முட்டாள்தனமான சில விடயங்கள் வந்து சில நபர்கள் பேசுவாங்க, அதை பற்றி மட்டும் பேசிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, காந்தி சிலை முன்னாடி வந்து பாஜகக்காரங்களும் போராட்டம் பண்ணாங்க, இந்தியா அப்படிங்கிற குரூப் INDA எதிர்கட்சிகள் 26 கட்சிகள் ஒன்றா சேர்ந்து மணிப்பூருக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்கல்ல, இப்போ இந்த ரெண்டு குரூப்புமே போராட்டம் பண்ணாங்க, நல்லவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க கெட்டவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிரச்சனை.
ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து தக்காளி விலை இருக்குல்ல, அந்த தக்காளி விலை ஏறுறது ரிலேட்டடாகவும் நாடாளுமன்றத்தில் பேசி ஆகணும் இல்லையா. அதே மாதிரி அரிசி வந்து விலை கூடிருச்சு அப்படிங்கிற விஷயத்தும் சரி, காய்கறி விஷயம் கூடிருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சரி, அமெரிக்கா வரைக்கும் அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது அதை பற்றியும் பேசி ஆகணும்ல. அப்படி இருக்கும்போது தக்காளியினுடைய விலை ஏன் கூடுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையப்படுத்தி, தக்காளி சாப்பிட்லனா தக்காளி விலையே குறைஞ்சி போயிடும் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்க யாருன்னா ஊபியினுடைய ஊட்டச்சத்துத்துறை அமைச்சர் பிரதீபா சுக்லா. இந்த உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற மாநிலம் இந்தியாவுடையே பெரிய மாநிலங்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு வந்து ஞானம் அறிவு அப்படிங்கிறது அசாத்தியமானதாக இருக்குது, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் நம்ம காரைக்குடி பக்கம் வந்தாலும் அவங்களுக்கும் அறிவு ஜாஸ்தியாக இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா ஹச் ராஜா அண்ணே அங்கே தான் இருக்காப்புல. அவர் இடையில என்ன சொல்லியிருந்தார், ஒரு வாரம் தக்காளியை வந்து சாப்பிடாமல் இருங்க, ஒட்டுமொத்த ரேட்டு இறங்குது இல்லைங்கிறேன் அப்படிங்கிறாப்புல. இப்படி தொடர்ந்து தக்காளி விலையை குறைக்கிறதுக்கு பாஜகக்காரங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜகவோட எம்எல்ஏ மணிப்பூர் விவகாரத்தில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, நான் உண்மையை ஒத்துக்கிறேங்க, ஆமாம் மணிப்பூரில் பிரேம்சிங் தலைமையிலான அந்த அரசு சரியாக செயல்படலை, மணிப்பூரில் கலவரத்துக்கு காரணம் நாங்கள் தான் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கிறார். அந்த உத்தமனுடைய பேர் என்ன தெரியுமா, பவுலிங் லல் ஹவுகுல் ஹவுகில் அப்படிங்கிறாங்க. கில்லுனா கில்றது கிடையாது, அவருடைய பேர் அதுபடி வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், பேருங்கிறது கூப்பிடுறதுக்காக, பேரே கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகவே பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது பேரில் ஆரம்பித்து ஊரில் தொடங்கி கடைசியில் உள்ளூரில் இருக்கக்கூடிய பெண்களை மானபங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு மணிப்பூருடைய அட்டகாசம் அப்படிங்கிறது அசாத்தியமாக போயிட்டுருக்கு. மற்ற நாடுகள்லாம் இதை பார்த்து கைகட்டி சிரிக்குது அப்படிங்கிறத தவிர வேறு என்னத்தை சொல்கிறது. ஸோ நாடாளுமன்றத்தை முடக்கி மழைக்கால கூட்டத்தொடரை அட்டகாசமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கட்சிகளும், எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து. இப்படிப்பட்ட சூழ்நிலை மணிப்பூரில் அமைதி திரும்புமா திரும்பாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, மணிப்பூரில் அமைதி திரும்பணும்னா மோடி அவருடைய ஆட்சி நீக்கப்படணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ குற்றமளித்தது வந்து ஒரு நபர், அவர் நபர் பேர் என்ன அப்படின்னு கேட்டு உங்களுக்கே தெரியும், ஹீரோ தாஸ் அப்படிங்கிற ஒரு நபர். அந்த தாஸ் தாஸ் கண்ணப்ப தாஸ் தாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்து அட்டகாசமாக அவர் வாட்டுக்கு வந்து நீதிமன்ற காவலில் போய் உக்காந்துருக்காரு. ஆனால் அவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க, என் மகன் ஒரு அப்ராணி, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனை போய் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவன் ஆவதும் தீயவனா ஆவதும் அன்னை வல்லற்பின் இல்லே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அம்மா ஒழுங்காக வளர்த்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அவன் நல்ல வழியில் போயிருப்பான், இன்றைக்கி அவன் நார வழியில் போகிறான் அப்படின்னா அதுக்கு அந்த தாய் தான் காரணம். இருந்தாலும் தான் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக அந்த தாய் வந்து தன்னுடைய மகனுக்காக குரல் எழுப்புறாங்கங்கிறதோடு முடிச்சுக்கலாம். இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, செய்தியை சரியாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் இருந்து அந்த நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்கு. சேட்டலைட் சேனலில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஏஎன்ஐ அப்படிங்கிற அந்த தகவல் தரக்கூடிய அந்த செய்தி சேனல் என்ன பண்ணுது அப்படின்னா, செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை போடுது, இந்த இஸ்லாமியர்கள்னால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம், அதில் ஒரு நபர் வந்து முக்கிய குற்றவாளி இஸ்லாமியர் அப்படின்னு உடனே போட்ட உடனே அதை பார்த்துட்டு நம்ம புதிய தலைமுறை சேனலும் செய்தியை ஒளிபரப்பிட்டாங்க. சி புதிய தலைமுறை சேனலில் வந்து செய்தி ஒளிபரப்புறது தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஏஎன்ஐ அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேனல், அவங்க ஒரு செய்தி போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சோர்ஸ் மூலமா கண்டிப்பாக போடுவாங்க. அப்போ அதை பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது தேவை இருக்குது அப்படின்னாலுமே, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தி நிறுவனத்தில் இருந்து ஒரு செய்தி பப்ளிஷ் பண்ணும்போது அதை ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இப்போ பத்திரிகை துறையில் வேலை பார்த்ததுனால நமக்கு சில விஷயங்கள் தெரியும், ஏனையில் ஒரு செய்தி போடுறாங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது புதிய தலைமுறை வந்து அதில் வந்து தவறு செஞ்சுருக்கு அப்படிங்கிறது வந்து ஆமாம், இயல்பாக தவறு தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஏஎன்ஐ செய்த விஷயம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே உள்ளுணர்வு இருக்குது, புதிய தலைமுறை செய்த விஷயத்தில் உள்ளுணர்வு இல்லை அப்படிங்கிறது தான், உள்நோக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்களா, என்னது மணிப்பூரில் இருக்கக்கூடிய விஷயத்தை
செய்தி சேனல்கள் எல்லாமே ஏன் பிஜேபிக்கு ஆதரவாக செய்திகளை சேகரித்து போட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரர் மேலே அபாண்டமாக பழி சொல்லணும் அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்தோட பாஜக அரசு தொடர்ந்து செய்தி சேனல்களையுமே விலைக்கு வாங்கக்கூடிய அற்புதமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது தான் பாஜகவோட வேலைன்னு பார்த்தா, செய்தி சேனல்களையும் விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா அப்போ மக்கள் வந்து பாவம் இல்லையா? கொஞ்சமாவது மக்களை வாழ விடுங்க சார். தக்காளி விலையிலேருந்து காய்கறி விலையிலேருந்து மானபங்கப்படுத்துறதுலேருந்து எல்லா வேலையுமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மக்கள் அவங்களோட வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க அப்படின்னு தான் மக்கள் கேட்குறாங்க. குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் ஒரு 15 அமர்வுகள் இருக்குது. அமித்ஷா வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு, மணிப்பூர் விஷயம் பேசப்பட வேண்டிய விஷயம், நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு. ஆனால் 267 விதியின் கீழே ஏன் பேசாமல் நிற்கிறாருன்னு தெரில. உள்துறை அமைச்சருடைய பதவி வந்து பறிக்கப்படுமோ அப்படிங்கிற அச்சத்தில் அவர் இருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. எது எப்படியோ வாழ்க அமித்ஷா, வாழ்க மோடி அப்படின்னு மக்கள் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஓட்டு போடும்போது வகையான ஒரு உண்டு நறுக்குன்னு வந்து இந்த ஆள்காட்டி விரலை காட்டி 2024 தேர்தலில் சூப்பரான ஓட்டு போட்டு பாஜகவை அகற்றிட்டாங்க அப்படின்னா நாடு நிச்சயமாக நலம் பெறுங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.